ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் மாயாதேவா பேசுகிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க, நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க, அதுக்கெல்லாம் பதில் ரிப்ளை பண்ண முடியல. அதான் சரி லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு லவ் ஸ்டோரி பார்ட் 2 போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, லவ் ஸ்டோரி பார்ட் 1ல போடாத சில விஷயங்கள்லாம் விஷயங்கள்லாம் இப்போ சொல்றோம். சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, என்ன கேள்வி? எனக்கு எங்கே மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் எங்கே மீட் பண்ணோம்னா பஸ் ஸ்டாண்டில் தான் மீட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. எப்படின்னா என்னை வர சொன்னாங்க, இங்கே வர சொன்னாங்க. நான் சேர்ந்தேன் அங்கேருந்து. நான் போகலை, நான் போகலை. அருவாளா? அருவா அப்போ தேவைப்படாது. என்ன, நான் போகலன்னு சொன்னேன். நீங்கள் போகலை, நான் அவங்க வரலை. நான் தான் சரி நீ வான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு ஃபஸ்ட்டு பிச்சரி பார்க்க போகிறோமே, ஒரு ஷிஃப்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோட்டோவையும் என் ஃபோட்டோவையும் ரெண்டா சேர்த்து அந்த ஃபோட்டோ கூட வேணால் வீடியோவில் போடுறோம், வீடியோவில் போடுறோம். வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறோன்றதுனால போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டேன். பஸ்ஸு காண்டியெல்லாம் சூனா பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. உட்காந்தோன்னா எனக்கு யாருன்னு தெரியாதுல்ல. சரி கால் பண்ணேன், எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே ஒரு சேர் மாதிரி போட்டிருந்தாங்க, நம்மளால நம்ம நிற்க முடியாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். வயசாகிறத விட நான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் கால் பண்ணேன், நான் நினச்சிட்டே இருந்துச்சு எப்படி இருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் வந்தாரு, வந்தோடனே அப்படின்னு பார்த்தோடனே அப்படியே ஸ்டாக் ஆயிட்டு, அப்படியே ஷாக் ஆயிட்டேன். திரும்ப இடையிலலாம் போயிட்டு தான் பார்க்கலாம் மாட்டோம், சும்மா நாங்களே தான் பேசுவோம். ஃபோன் அதிகமாக அப்படி பார்த்தீங்கன்னா வீடியோ கால்லாம் பேசும்போது தான் அவங்க மூஞ்சி மறைச்சிக்குவாங்க, நம்ம தான் பார்க்கணும். என் அம்மா மூஞ்சி பார்ப்பாங்க, அவங்க மூஞ்சி அவங்க காட்டவே மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த தலைக்கு எண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குல்ல. என்ன தேய்ச்சா வீடியோ கால் பண்ண மாட்டேன், இதுவே மேக்கப் படிச்சிருந்தா வா வீடியோ கால் வா அப்படின்னு சொல்லுவேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எல்லாரும் கேட்டிருந்தீங்க, என்ன கேட்டாங்க, என்னமோ கேள்வி கேட்டிருந்தாங்களே. மொபைல் வேற எங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க அம்மா உங்க அப்பா சேர்த்துக்கிட்டாங்களான்னு கேட்டிருந்தீங்க. எங்க அம்மா எங்க அப்பா வந்து பாப்பா பிறக்கறதுக்கு முன்னாடி நான் பிரெக்னண்டா இருக்கும்போது தான் எங்க அம்மா அப்பா என்ன சேர்த்துட்டாங்க. அது வரை யாருமே, எங்க அப்பாலாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் பேசவே செஞ்சாங்க. நான் எப்படி சொல்றது, என்னெல்லாம் அம்மா வந்து மாசமா இருக்கும்போது சரி பிள்ளை பிறக்கிறது தெரியாது, உங்க ஃபேமிலிக்கு எதுவுமே ஒண்ணுமே தெரியாது. உங்க அம்மாவுக்கே 2 மாசத்துக்கு அப்புறம் தான் மேரேஜ் ஆனதே தெரியும். நாங்க இப்படி வீட்டுக்கு வீட்டுல சொல்லிட்டுலாம் அப்படிலாம் போகல, நான் வேலைக்கு வெளியூர் போறேன் சொல்லிட்டு தான் வெளியூர்ல இருக்கோன்னு சொல்லிட்டு நான் வேலையில வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்லதான் வேலை பார்த்தேன். எங்க வீட்டுல வந்து தெரியும். ஆமா, பொண்ணு பசங்க வேலைக்கு போயிட்டு சொல்லியாச்சு, அப்புறம் பொண்ணு வீட்டுல என்ன வீட்டுல இல்லை எனக்கு தேட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்லயும் சேர்க்கல, இவங்க வீட்டுல என்ன சேர்த்திருந்தாங்க, திட்டினாங்க உங்க அம்மா, அதனால பேசவே இல்லை. வருமே நானும் பேசல, அவங்களும் பேசல, அவ்வளவா வீட்டுல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக போக பேசிட்டாங்க. அப்புறம் சண்டைலாம் குடும்பத்துக்கு சண்டை ஒரு இதுமே சொல்ல சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பாப்பாவை பத்தி எல்லாரும் சொல்லியிருந்தீங்க, பாப்பா மாசமா இருக்கும்போது யார் பாத்துக்கிட்டா அப்படிலாம் நீ கேட்டிருந்தீங்க. அது வந்து இந்த வீடியோல சொல்ல முடியாது. சப்போஸ் இந்த பாப்பாக்காக ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோல பாப்பா யார் பாத்துக்கிட்டா, யார் யார் இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து என்ன லாஸ்ட்ல வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, எப்படி பாத்துக்கிட்டாங்க, கேலா எல்லாமே சொல்றோம். எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு வேற எதுவும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தெரியுனா ஷேர் பண்ண கூடாது, கமெண்ட் மட்டும் பண்ணுங்க ஓகேங்களா? அப்படி இல்ல, தெரியலனா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்றேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அவ்வளவுதான், டாட் டாட் டாட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயம் எப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட முக்கியமா கேக்குற விஷயம் என்னன்னா பாப்பா பத்தி தான்.
எங்கிட்ட எங்களை பத்தி கூட அவ்வளவுதான் கேட்க மாட்டாங்க. பாப்பா பத்தி, பாப்பா எப்படி பிறந்துச்சு, பாப்பா எப்படி பிறந்ததுல எங்க பிறந்தாங்க, பாப்பா பத்தி, பாப்பா அது ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா லவ் ஸ்டோரி பத்தி இன்னும் உங்களுக்கு சப்போஸ் இன்னும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே லவ்ல ஒரே ஃபைட் தான். அது எப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு நாளைக்கு ஒரு சண்டை போடாம இருந்ததும் கிடையாது, பேசாம இருந்ததும் கிடையாது. ஆமா, இப்ப நாங்க சண்டை வந்துடும், ஒரு நாள் சண்டையே படாம இருந்ததும் கிடையாது. நானும் சண்டையை போடுவேன் எப்படிதான். ஃப்ரெண்டை பத்தி கேட்டிருந்தீங்க, உங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்கு யாரு ஃப்ரெண்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தானா, லெவல்த் வர காலிஸ் அப்படின்னு சொல்றேன், ரொம்ப திக்கா இருந்தது, க்ளோஸா இருந்தது அவ தான். அதுக்கப்புறம் ஒரு சண்டைனால அவளும் நானும் ரொம்ப பேசாமலே இருந்தோம், சண்டை போட்டோம். அப்புறம் திவ்யான்ற பொண்ணு நல்லா படிக்கிறதுக்கு என்னைய எப்படி சொன்னானா, நீ அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத, என்னைய ரொம்ப வந்து ஒரு படிப்பு விஷயத்துலயே அவள் கொண்டு வருவா, அவளை ரொம்ப பிடிக்கும். அவளும் என் ஃப்ரெண்டு தான். ஒரு கேங்லேயே ஒரு 7 பேர் இருப்போம், அது சுவனியா, சரண்யா, பவி, நிறைய பிள்ளைங்க இருப்போம். அப்புறம் சொல்லலைட்டா அப்புறம் அவளுங்கன்னு எதுவும் நினைப்பாளுகள்ல, அதனால நிறைய மல்லேஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தோம், ஒரு 7 பேர் நல்லா டீமா இருந்தோம். அதுல திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நான் ரொம்ப க்ளோஸா இருந்து எல்லா விஷயமே ஷேர் பண்ணதுன்னா காலிஸ் தான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு சண்டையில சண்டை வந்துச்சுன்னா எங்க நாளதே சண்டை வந்துச்சு இருந்தாலும் நாங்க பண்ணதான் தப்பு சாரி இந்த வீடியோலயே சொல்லிக்கிறேன் ரொம்ப சாரி அப்புறம் ரொம்ப நாள் பேசாம இருந்தேன் அதுவே மனசு கஷ்டமா இருந்துச்சு அவளையும் வந்து பேசினா என்னதுன்னு ஆச்சுன்னு தெரியல ஏதோ ஒரு யாரோ வந்து ஏதோ பண்ணி போயிட்டு போயிட்டேன் அதனால கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு. எனக்கு அப்படின்னா ஒரு ரொம்பவே எல்லாம் கேங்காலாம் சுத்த மாட்டேன், சிங்கிளா எவனாச்சும் ஒருத்தன் தனியா இருப்பான், அவங்க கூட சுத்தி இருப்பேன் அவ்வளவுதான். சப்போஸ் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், எப்படி சொல்றது, அவனுக்கும் எனக்கு சண்டை ஆயிடுச்சு முன்னாடி, அது ஒரு துரோகம் மாட்டா பண்ணிட்டாப்ல, அதனால அவன் ஐயோ ஓ சங்கத்தே வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் இன்னொருத்த வந்து கடைசி என்ன புலி, அவன் பேரு புலி, அவன் சூப்பர் டைப்பு, நான் சண்டை போட்டேன் அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, இவ புலி கால் பண்ணிடுறது, அண்ணே எங்க நே அவங்க அவங்கள்ட்ட போய் போன திணர் வர அப்ப அவர் அப்படி சொன்னார்ல, நீ எங்க போன, யார பார்க்க போன அப்படின்னு கேட்பேன். அந்த அண்ணன் இல்லத்தா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லத்தா, சும்மா சென்னையா அப்படி சொல்லுவாரு. அப்புறம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தான், சூப்பர் டைப். நான் வேணா ஜாலியாகவும் எதையும் சீரியஸாமல் கொண்டு போக மாட்டேன், இந்த செய்ய இதை செய்ய இதை செய்யாத தப்பு ரைட்டு, ஏதாச்சும் நான் தப்பு பண்ணாலும் எனக்கு ஏதா செய்யக்கூடாது, எல்லாம் பேசக்கூடாது, யார்கிட்டே சண்டை போனாலும் ஏய் உங்கள்ட்ட சண்டை போகக்கூடாது, நல்லா பாவம் அப்படி இப்படின்னு அப்படியே கொண்டு வந்துடுவான். ஸோ எங்கேயும் போயிட்டு இதெல்லாம் பண்ண விட மாட்டான், நல்ல பையன், எனக்கு பிடிச்சானா ஒரு ஃப்ரெண்டு.